நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் தினமும் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரி, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய தற்போதைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி என்ன அப்படின்னா, மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கு மேலே டிகிரி படித்தவங்களா இருக்கட்டும், டிப்ளமோ எது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஓகே தான், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு குரூப் ஃபோருக்கு நிகரான போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மெண்டு வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இதற்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஓகேங்களா? ஸோ இதற்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 19,500 ரூபாய் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 71,000 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ட் ஆகும்போது இருக்கும். மொத்தமாக ஒரு 36 வேக்கன்சி வந்து இருக்குது. அந்த 36 வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன், ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, லாஸ்ட்டில் வந்து நிரப்புவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்து போஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, 10 டேட்ஸா. எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா 11/9/2022 அன்னைக்கு நடக்குது காலையில். அதே மாதிரி பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து மதியம் வந்து நடக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து மினிமம் 25 வயது வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா 25 அப்படின்னா மேக்ஸிமம் குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 20 ஒரு 25 வயது வரைக்கும் இருப்பாங்க, மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. பட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக கூட படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டே கூட படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த 25 வயது அப்படிங்கிறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு டிகிரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஏஜ் அப்படிங்கிறது இருக்காது. பட் அந்த காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் தவிர்க்கப்படும். ஆல்ரெடி வீட்டிலிருந்தே படிக்கிறவங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வயது வரம்பு அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எம்பிசி பிசி கேண்டேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 42 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஏஜ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே மாதிரி இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதற்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். குரூப் 4க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் இதற்கும். அதே மாதிரி இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க. அதற்கு வந்து ஒரு 150 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் ஆன்லைனில். அதே மாதிரி இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக ஒரு 100 ரூபாய் பே பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும், ஓகேங்களா? இதற்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாமினேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று காலையில் நடக்கும், இன்னொன்று மதியம் நடக்கும். பேப்பர் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்கும். பார்ட் ஏல உங்களுக்கு கட்டாய தமிழ் மொழி தேர்வு இருக்கும், பார்ட் பியில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா இந்து மதம், அது தொடர்பான செய்திகள், அது தொடர்பான குறிப்புகள்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவதுல சைவமும் வைணவம் இந்த டாபிக் வந்து இடம்பெறும், ஓகேங்களா? இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதற்கான மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 600 மார்க்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் பார்த்துக்கோங்க, அதற்கான கோடும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக், ஓகேங்களா? ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டர் கோட் அப்படிங்கிறது முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் கொடுக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இப்போ வரக்கூடிய 18ங்க, அது வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவர் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் வேக்கன்சியும் கம்மியாக தான் இருக்குது, காம்படிஷனும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஏஜ் பார்த்துருந்தீங்க அப்படின்னால தெரியும், ஓகேங்களா? இப்போ ஒரு டிகிரி படித்த ஸ்டூடெண்ட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வச்சுக்கோங்களேன், ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஏதாவது இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஜஸ்ட் நம்ம இதற்கு ட்ரை பண்ணலாம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் அந்த மாதிரி படிப்பாங்க. நான் வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா? அந்த மாதிரி காம்படிஷன்லாம் மேக்ஸிமம் இதில் இருக்காது. ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க, வீட்டிலே இருந்து படிக்கிறவங்க, ஸோ அவங்க மட்டும்தான் நமக்கு காம்படிஷன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த எஃபர்ட்ஸ் பொறுத்து தான், ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான சிலபஸ் இருக்கும். முக்கியமாக வந்து டிஎன்பிஎஸ்சிலிருந்து கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே சிலபஸ் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க சூப்பராக, தமிழும் அண்ட் இங்கிலீஷிலும் சேர்த்து. ஸோ
இந்த சிலபஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு டிஎன்பிசியிலிருந்து கொடுக்கக்கூடிய எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவுட் ஆஃபாக போயிட்டு நீங்கள் தொடரதெல்லாம் வந்து படிச்சுட்டு கூடாது, ஓகேங்களா? சிலபஸ் வச்சு நீங்கள் நீட்டாக படிச்சிங்க அப்படின்னா தான் அந்த சிலபஸில் இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து எக்ஸாமினேஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ அதற்கான சிலபஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, முக்கியமாக நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு, ஓகேங்களா? கடைசி நேரத்தில் போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் எரர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போயே வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க, கண்டிப்பாக அதற்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏஜ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு 25 அபோவ் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.